ஒரு சின்ன அப்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? மதியத்துலேருந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன், இன்னும் பண்ண முடியும். ஃபைனலி நம்மளோட வண்டிக்கு ஃபோக்லாம் ஃபிட் பண்ண போகிறோம். அந்த வேலை தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. மோட்டோ ட்ரைப்ஸ் அடிமொழி ஷாப், ஷாப்பே க்ளோஸ் பண்ணிட்டோம், ஒர்க் நடந்துக்கிட்டு. ஷாப்பே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, யாருமே இல்லை. பட் ஒரே ஒரு ப்ரோ மட்டும் நமக்காக உட்காந்து வேலை பார்த்துட்டுருக்காரு. குடலை பிரித்து பிரித்து போட்டிருக்காங்க. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு சரி பண்ணிட்டாங்க. ஃபோக்லாம் வந்து ஃபிட் பண்ணிட்டோம், பட் லைட் எரியவே இல்லை. செக் பண்ணும் போதெல்லாம் எரிஞ்சது, இப்போ கிளம்பும் போது ஆன் பண்ணால் ஆன் ஆகலை. மறுபடியும் பீஸ் பீஸாக கட்டி போட்டோம், எர்த்து ஒர்க் ஆகலை. இங்கே கொடுத்துருந்த எர்த்து ஒர்க் ஆகவே இல்லை, அதான் இஷ்யூ. ஃபைனலி ஒர்க் முடிஞ்சு, நியூ லுக். இது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகவே இல்லை, விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நம்பர் பிளேட்டுக்கு ரெண்டு சைடு ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இந்த கிளாம்ப் போட்டிருக்காங்க, இந்த பக்கம் ஒரு கிளாம்ப் போட்டு ஃபிட் பண்ணி பார்க்கணும். ஃபைனலி ஒர்க் முடிஞ்சு, இதோட அவுட் புட் எப்படி நைட் செக் பண்ணதான் தெரியும். அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் இப்போ நம்ம. ஸோ அவ்வளோதான், இந்த வேலைக்காக வந்து 2 days நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இனிமேல் நம்ம வந்து நைட்டில் ஃபோக்கெல்லாம் பயப்பட வேண்டாம், ஆனால் எம்இடிக்கு மட்டும் பயந்தால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருட்டிடுச்சு. நம்ம வந்து இப்போ நம்ம மாட்டின பல்போட பவர் பார்க்கலாம் கீ ஆன் பண்ணிவிட்டு. இது வந்து ஹெட்லைட்டோட பவர், ஓகேங்களா. இது வந்து கேமராவில் ரொம்ப ப்ரைட்டாக தெரியுது, பட்டு ரோட்லலாம் ஆப்போசிட்டில் வண்டி வந்தாலே தெரியாது. இப்போ நம்ம ஃபிட் பண்ண லைட்டை மாடிச்சு பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஃபோக் லாம்பு, இது வந்து ப்ரைட்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம்.